ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழை நான் பார்த்தா அவ்வளோ பயங்க. இப்போ இந்தியா வந்திருக்கக்கூடிய இந்த ஆஸ்திரேலிய அணியில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஓடி போட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு டீசெண்டாக ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா டேவிட் வார்னர் மட்டும்தான். இப்போ ரெண்டாவது ஓடிஐ போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து த்ரில்லாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. முதல் ஓடியை விட ரெண்டாவது ஓடியை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. இந்தியன் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீரர்கள் எல்லாருமே வந்து மரண மாதம் வந்து அடிச்சிருக்காங்க. இறங்கின எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு செஞ்சுரி, ஐயர் வந்து செஞ்சுரி, கில்லு செஞ்சுரி, ராகுல் ஹாஃப் செஞ்சுரி, சூரியகுமார் யாதவ் வேறு லெவலில் மிரட்டியிருக்காரு. க்ரீன் ஓவரில் கண்டினியூஸாக 4 6 அடித்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 399 ரன்கள் வந்து இந்தியா அடிச்சிருக்காங்க. அதுவும் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இந்தியா 399 அடிச்சிருக்காங்கன்னா உலகக்கோப்பைக்கு முன்னாடி இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்திய வீரர்கள் எல்லாருமே, இந்திய ரசிகர்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றியை வந்து சூப்பராக வந்து கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தமிழக வீரரான அஸ்வினை பார்த்து வந்து வார்னர் வந்து பயந்து போய் வேறு லெவலில் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த ஸ்ட்ராட்டஜியும் அவருக்கு வந்து கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ ஷாட் வந்து காலி, ஓப்பனிங்கை வந்து மாற்றி பார்த்தாங்க ஆஸ்திரேலியா, பட் பலன் கொடுக்கல. ஸ்டீவன் ஸ்மித்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் டக் அவுட்டு, அதுவும் வந்து பிரசித் கிருஷ்ணா ஓவரில் பார்த்தீங்கன்னா ஸ்மித்து வந்து டக் அவுட் ஆயிருக்காரு. கோல்டன் டக் அவுட் வந்து ஆயிருக்காரு. பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பவுலர் தான். அவருடைய ஓவரில் வந்து ஸ்மித்து வந்து கோல்டன் டக் அவுட் வந்து ஆயிருக்காரு. அப்போ ஆரம்பத்திலே சோலி முடிஞ்சது. பட் இருந்தாலும் வார்னர் வந்து லபு சாக்னே கூட சேர்ந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருப்பார். நல்லா அதிரடியாமல் வந்து ஆடிருப்பார். ஏன்னா அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா டோட்டல் அந்த மாதிரி இருக்குது. 400 அடிக்கணும். மலை வேலை குறுக்கிட்டு டிஎல்எஸ் மெத்தடு படி நமக்கு வந்து டார்கெட்டை வந்து குறைச்சி நடந்தது எல்லாமே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எதிராக தான் வந்து நடந்துச்சு. அப்போ அந்த மாதிரி சூழலில் தான் 53 ரன் அடித்து வார்னர் அவுட் ஆகிருப்பார். யார் ஓவரில் அவுட் ஆகிருப்பார் அப்படின்னா அங்கே தான் விஷயம் இருக்குது. நம்ம தமிழன் அஸ்வின் ஓவரில் வந்து அவுட் ஆகிருப்பார். அஸ்வினை ஃபேஸ் பண்ண பயந்துக்கிட்டு வார்னர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக வந்து மாறியிருப்பார். ஏன் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக வார்னர் ஆடும்போது அஸ்வின் வந்து ரைட் ஹேண்ட் பவுலரு, நிச்சயமாக வந்து வார்னர் அவுட் ஆயிடுவார்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் ரைட் ஹேண்ட் பிளேயராக வந்து மாறி அஸ்வின் ஓவரை வந்து டேக்கிள் பண்ணலாம், அஸ்வின் ஓவரில் வந்து பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணியிருப்பார். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர் கை கொடுக்கல. திரும்ப அஸ்வின் ஓவர்லேயே வந்து எல்பிடபிள்யூ முறையில் வார்னர் வந்து அவுட் ஆகியிருக்காரு. அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்டோ அஸ்வினோட மைண்ட் கேம் தான். அஸ்வின் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்திய அணிக்கு வெற்றியை வாங்கி கொடுத்ததில் அஸ்வினுக்கும் வந்து பெரிய ஒரு பங்கு இருக்குது. தமிழனை பார்த்து பயந்து போய் வார்னர் வந்து ரைட் ஹேண்டுக்கெலாம் வந்து மாறி மிகப்பெரிய காமெடியெலாம் பண்ணி படு மோசமாக ஆஸ்திரேலியா தோற்று சீரியஸ் இழந்துட்டாங்க. இந்தியா உலகக்கோப்பைக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியஸை வந்து கைப்பற்றியிருக்காங்க. வேறு லெவலில் வந்து டீம் இந்தியா வந்து இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ரோஹித்து கோலி இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் டீம் இந்தியா இந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஜெயித்தது எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. நன்றி.